ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் பட்ஜெட் மாமி. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, நம்ம வீட்டோட தலைவாசலில் ஹாலில் என்னென்ன பொருட்கள் வச்சா எப்போதும் நம்ம வீட்டில் செல்வம் குறையாமல் இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, இந்த பொருட்களெலாம் யூஸ் பண்ணுறதுனால நம்ம வீட்டில் இருக்க வாஸ்து தோஷத்தையும் நீக்கி நம்ம வீட்டுக்கு வரவங்களோட எண்ணங்கள் கெட்ட எண்ணத்தோடு வந்தாங்கன்னா அதையும் எடுத்துரும், நமக்கு இருக்க கண்டிஷ்டையும் எடுத்துருங்க. வீட்டுக்குள்ளே ஒரு நல்ல வைப்ரேஷனை கொடுக்குங்க. அது என்னென்ன பொருள்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பயனுள்ள தகவல்கள் உங்களுக்காக. நம்ம வீட்டோட தலைவாசல் எப்போதும் மங்களகரமாக இருக்கணுங்க. மஞ்சள் பூசி, குங்குமம் வச்சு, கோலம் போட்டு, அகல் விளக்கில் தீபம் ஏற்றி, அப்புறம் எல்லோரும் வைக்கிற மாதிரி லெமனை நிலக்கதிற்கு கீழே வெறும் நிலத்தில் வைக்காதீங்க. அதுக்குன்னு ஒரு சின்ன அகல் விளக்கு, கொஞ்சம் கல் உப்பு, குறுமிளகு போட்டு அதுக்கு மேலே லெமனை வச்சுருங்க. மூணுமே நம்மக்கிட்ட இருக்க திருஷ்டி எடுத்துருங்க. தலைவாசல் எப்படி இருக்கணும், எப்படி பூஜை பண்ணணும்னு ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோங்க. பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தர பாருங்கள். பார்த்துட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபங்க்ஷனுக்கு மட்டும் தோரணம் கட்டாமல் உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும்னா வார வாரமும் தோரணம் கட்டுங்க. அப்புறம் தெய்வ சின்னம், நல்ல மோட்டிவேஷனான வேர்ட்ஸ் கிடைச்சா வாசலில் மாட்டி வைங்க. இதெல்லாம் நமக்கு ஒரு நல்ல வைப்ரேஷனை தருங்க. கணபதி படம் இருந்தால் தலைவாசலில் மாட்டுங்க. கந்திஷ்டி கணபதியாக இருந்தால் வீட்டுக்கு வெளியே நிலக்கதவுக்கு மேலே மாட்டணுங்க. இல்லை வேறு மாதிரி விநாயகர் படம் சில இருக்குன்னா வீட்டுக்குள்ளே வாசப்படியை பார்த்த மாதிரி வச்சுருங்க. அப்புறமா உருளி, நிலக்கண்ணாடி இதெல்லாம் தலைவாசலில் வைக்கணுங்க. வீட்டுக்கு வரவங்க முகம் கண்ணாடியில் தெரியிற மாதிரி வைக்கணுங்க. அப்படி வாசப்படியில் வைக்க முடியலன்னா பரவாயில்ல, ஹாலில் உருளி பாத்திரமும் முகம் நல்லா தெரிகிற மாதிரி கண்ணாடியை ஹால்லையும் வைக்கலாங்க. நிலக்கதவில் குதிரையில் ஆடம், ஆகாச கருடக்கிழங்கு, படிகாரம் இதெல்லாம் மாட்டி வைப்பாங்க. ஆனால் படிகாரம் வீட்டுக்கு வெளியே தொங்க விட வீட்டுக்கு உள்ள ஹாலில் வெறும் நிலத்தில் வச்சா ரொம்ப நல்லதுங்க. சோஃபாவுக்கு கீழே, டிவி யூனிட்டு கீழே, அந்த மாதிரி மறைவான இடத்துல வச்சாலும் பரவாயில்ல. கெட்ட எண்ணத்தோடு நம்ம வீட்டுக்கு வரவங்க கால் பாதம் பட்டதும் அவங்களோட எதிர்மறையான எண்ணங்கள் மாற்றும் சக்தி இந்த தரையில் இருக்க படிகாரத்துக்கு இருக்குதுங்க. வீட்டுக்குள்ள நிலக்கதவுக்கு மேலே வாஸ்து கிரகலட்சுமி படம் மாட்டுறது வீட்டின் செல்வம் அதிகரிக்குங்க. அப்புறம் கீழே இருக்கிறது பார்த்திங்கன்னா குலதெய்வ மூட்டை. இது எப்படி கட்டணும்னு வீடியோ வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், நெக்ஸ்ட் வீடியோவில் காட்டுறேன். நல்லா காற்றோற்றமாக இருக்கிற இடத்துல ஹால் இல்லைன்னா பால்கனியில் சைனீஸ் வாஸ்துவான வின் சைம், அதாவது மியூசிக் பெல் மாட்டி வச்சிங்கன்னா வீட்டில் இருக்க வாஸ்து பிரச்சனையெல்லாம் எடுத்துருங்க. லிவிங் ரூமில் மீன் தொட்டி, லாஃபிங் புத்தா, லக்கி பேம்போ, மணி பிளான்ட் இந்த மாதிரி திங்ஸ்லாம் வைக்கலாங்க. இதெல்லாம் நம்ம டெய்லி பார்க்குறதுனால நம்மக்கிட்ட இருக்க வைப்ரேஷன், குட் வைப்ரேஷன் இன்னும் அதிகரிக்குங்க. லிவிங் ரூமில் அனிமல்ஸ் படம் மாட்டுற மாதிரி இருந்தால் செல்வத்தின் அதிபதி சுக்கரன், அவருடைய வாகனம் குதிரை, ஏழு வெள்ளை குதிரை ஓடுற மாதிரி படம் மாட்டலாங்க. ஆந்தை மகாலட்சுமியின் வாகனம், மகாலட்சுமி படம் ஆந்தையோடு இருக்கிற படம் மாட்டலாம். யானையின் கண் திருஷ்டிக்காக மாட்டலாம். சிலையாக இருந்ததுன்னா ரெண்டு யானை சிலை வைக்கலாம். ஆமையோட சிலை, மீன் பொம்மைகள், மயிலிறகு, பட்டர்ஃப்ளை பறக்கிற மாதிரி இதெல்லாம் வைக்கலாங்க. இதெல்லாம் நமக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்துங்க. லிவிங் ரூமில் சீனரி ஃபோட்டோஸ் வைக்கணும்னா சூரியன் உதிக்கிற மாதிரி, நீர்வீழ்ச்சி, நீர் கொட்டுற மாதிரி, ஓடுற மாதிரி நல்ல பச்சை பசேன்னு பசுமையான ஃபோட்டோஸை வீட்டில் வச்சிங்கன்னா பார்க்கும்போது நமக்கு பாசிட்டிவ் எனர்ஜி அதிகரிக்குங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கந்திஷ்டி நீங்கள் ஒரு கண்ணாடி டம்ளரில் தண்ணியை ஊற்றி அதுக்குள்ளே எலுமிச்சை பழம் போட்டு ஹாலில் எல்லோரும் பார்க்குற இடத்துல வச்சுருங்க. அதே மாதிரி கண்ணாடி பவுலில் கொஞ்சம் கல் உப்பு போட்டு ஹாலோட ஏதாவது ஒரு மூலையில் வச்சுருங்க. இந்த பவுல் பார்வைப்படுற மாதிரி இருக்கணும், இருக்கலைன்னா பரவாயில்லைங்க. நம்ம வீட்டில் எல்லோரும் நோய் நொடி இல்லாமல், கடன் இல்லாமல் நல்லபடியாக இருக்க டெய்லி வீட்டில் விளக்கேற்றி சாமி கும்பிடுங்க. டெய்லி முடியலனா செவ்வாய் வெள்ளியாவது சாமி கும்பிடுங்க. சாமி கும்பிடும்போது வீடு ஃபுல்லாக சாம்பிராணி போடுங்க. வீட்டை நல்லா வாசனையாகவும் க்ளீனாகவும் வச்சுக்கோங்க. வீட்டில் குழந்தைங்கள்லாம் இருக்காங்கன்னா வாரம் வாரமும் அவங்களுக்கு திருஷ்டி எடுத்து போடுங்க. அவங்க தூங்குகிற தொட்டிலுக்கு சாம்பிராணி காட்டுங்க. சாமி கும்பிடும்போது உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்லோகம் சொல்லி கும்பிடுங்க. இல்லையா சாமி பாடலை டிவியில் போட்டு விடுங்க. டெய்லி மார்னிங் சுபரபாதம் கேளுங்க. ஈவினிங்காக இருந்தால் கந்தசஷ்டி கவசம், லலிதா சகஸ்ரநாமம், கனகதாரா சோஸ்திரம் இந்த பாடல்களாக சாமி கும்பிடும்போது கேளுங்க. நல்லதே எண்ணுவோம், நல்லதே நடக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.